கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாசிச கொள்கையை எவன் பின்பற்றுகிறானோ அவனுடைய முடிவு கதி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் கடைசியாக அது தற்கொலையில் தான் முடியும். ஓசூரில் பிரச்சாரத்தில் முத்தரசன் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கே கோபிநாத்துக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ஈரா முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஓசூர் ராமநகர் அண்ணா சிலையில் இருந்து கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் பேரணியாக சென்று காந்தி சிலை முன்பு திறந்த வேனில் இருந்தபடியே பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் எதிர்கட்சிகளை மதிக்க வேண்டும் என்கின்ற பண்பு மோடியிடம் இருக்கிறதா? அவரிடத்தில் அந்த பண்பு இல்லை. இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் இருக்கின்றார்கள். ஜவஹர்லால் நேரு, சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொர்ச்சர்ஜி, தேசாய், ராஜீவ்காந்தி, வி பி சிங், தேவகவுடா குஜரால், சந்திரசேகர், வாஜ்பாய் உள்ளிட்டோர் பிரதமர்களாக இருந்துள்ளனர். இவர்கள் யாரையும் மோடி மதிக்கவும் இல்லை, பின்பற்றவும் இல்லை. அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்ற அடிச்சுற்றுவார்களே பின்பற்ற அவர் தயாராக இல்லை. மாறாக மோடி பின்பற்றுகின்ற ஒரே தலைவர் ஜெர்மனி ஆண்டஹெல்டர் ஆல்டரின் கொள்கைகளை பின்பற்றுகிறார். ஹிட்லர் சொன்னார், நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் முட்டாள்கள், அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இயற்றும் தீர்மானத்தை நன்கு படித்த அறிவாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நிறைவேற்ற வேண்டுமா? இது என்ன ஜனநாயகம் என்று அவர் கேட்டார். இதை போன்று ஹிட்லர் எதை பின்பற்றினாரோ அதைத்தான் பின்பற்றி மோடியும் செயல்படுகிறார். உலகிலேயே அகச்சிறந்த அறிவாளிகளில் ஒரே ஒருவன் ஹிட்லர் என கூறியதோடு மட்டுமல்லாமல் உலகம் எனது கைக்குள் வர வேண்டும், உலகம் முழுவதும் எனக்கு ஆளுகை கட்டுப்பட வேண்டும் என விரும்பினார். ஹிட்லர் உலகத்தையே ஆள வேண்டும் என்று விரும்பிய ஹிட்லர்களின் இறுதி என்னவாயிற்று என்பது இந்த உலகிற்கே தெரியும். அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். பாசிச கொள்கையை எவன் பின்பற்றுவானோ அவனுடைய முடிவு கதி என்னவாகும் இருக்கும் என்று சொன்னால் கடைசியாக அது தற்கொலையில் தான் முடியும். மோடி எத்தனை பின்பற்றுகிறார் என்றால் ஹிட்லரைத்தான். ஹிட்லரே உலகம் தனக்கு அடிமையாக வேண்டும் என விரும்பினார். மோடி என்ன விரும்புகிறார் என்றால் எதிர்கட்சிகளை இல்லாத இந்தியா, தன்னுடைய கட்சி மட்டுமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும், தான் மட்டுமே அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என அவர் பேசினார். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு, இன்னும் இடையில 17 நாட்கள் தான் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 7 கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்கின்றன. தேர்தல் நெருங்க நெருங்க நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தூரம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. 370 இடங்களில் வெற்றி பெறுவோம், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அகம்பாகமாக பேசி வந்த மோடி அவர்கள் இப்பொழுது 100-200 இடத்தில் வெற்றி பெற முடியுமா, அல்லது 180 இடங்களிலாவது வெற்றி பெறலாமா என்று கணக்கு சரிய தொடங்கி இருக்கிறது. 400 என்பது 180க்கு வந்திருக்கிறது. இன்னும் எஞ்சிய நாட்களில் இந்த எண்ணிக்கையும் மிகவும் குறையும். ஆகவே இந்த குறைவதை சரிகட்ட பிரச்சனையை திசை திருப்ப மோடி முயற்சிக்கிறார். கச்சத்தீவு பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மாநில அரசை கலந்து ஆலோசிக்கலாமல் கூட நல்லெண்ண அடிப்படையில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது. அது மீட்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது. மீட்கப்பட வேண்டும், ஏனென்றால் அந்த கச்சத்தீவு தமிழ்நாட்டின் எல்லையிலிருந்து மிக குறைந்த தூரத்தில் இருப்பது மட்டுமல்ல, தமிழக மீனவர்கள், மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்கள் கச்சத்தீவில் தங்களது வலைகளை உலர்த்தவும், மீன்களை காய வைக்கவும், ஓய்வெடுக்கவும், அங்கே இருக்கிற தேவாலயத்தில் வழிபடவும் தொடர்ந்து மேற்கொண்ட நிலை இன்றைக்கு மாறி வர முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஆக மீட்கப்பட வேண்டும். 10 ஆண்டு காலம் நரேந்திர மோடி பிரதமராக இருந்திருக்கிறார்.
இந்த பத்தாண்டு காலத்தில் கச்சித்தீவை இலங்கைக்கு கொடுத்தது தவறு என்று அவர் கருதியிருப்பாரையானால் அது உண்மை என்று சொன்னால் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர் சட்டபூர்வமாக அதை மீட்டிருக்கலாம். மீட்பதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. அந்த வாய்ப்புகள் எதனையுமே பயன்படுத்தவில்லை. அதே மாதிரி இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் ஏற்கனவே வெளியுறவுத்துறை செயலாளர். அவர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த பொழுது கச்சித்தீவு குறித்து பேசவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் பேசவில்லை. இன்றைக்கு திடீரென விழித்து கொண்டதை போல, கனவு கண்டதை போல கச்சித்தீவை காங்கிரசும் திமுகவும் இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டது என்று சொல்லி பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். நான் பிரதமர் அவர்களை உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன், பத்தாண்டு காலமாக யாருக்கு நீங்கள் பயன் பார்த்து கொண்டிருந்தீர்கள்? இந்த பிரச்சனையை மறந்துட்டு யாருக்கு பயன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியல. அதை பிரதமர் சொல்ல வேண்டும். பத்தாண்டு காலத்தில் நான் யாருக்கு பயன் பார்த்தேன் என்பதை சொல்ல வேண்டும். பிரச்சனை அது அல்ல. அவர் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார். இந்த பத்தாண்டு காலத்தில் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எதனையும் அவர் நிறைவேற்றவில்லை. அவர் நிறைவேற்றியிருந்தால் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசட்டும், நான் 2014 ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னேன், 20 கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும், 18 கோடி பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டேன், இன்னும் 2 கோடி தான் பாக்கி இருக்கு என்று சொல்லட்டும். வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் மீட்கப்படும், ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வங்கி கணக்கில் 15 லட்சம் வர வைக்கப்படும் என்று சொன்னேன், 10 லட்சம் வர வச்சுட்டேன், இன்னும் பாக்கி 5 லட்சம்தான் பாக்கி இருக்குது என்று மோடி சொல்லட்டும். இப்படி தேர்தல் காலத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக இப்பொழுது பேசுகிறார், நான் ரொம்ப ஏழையாக இருந்தவன், வறுமையில் இருந்தவன், வறுமை குறித்து எனக்கு தெரியும், ஏழ்மை குறித்து எனக்கு நன்றாகவே தெரியும், அந்த துன்ப துயரங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவித்திருக்கிறேன், நான் டீ விட்டுவேன் என்றெல்லாம் இப்பொழுது புலம்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். இவர் டீ விட்டதெல்லாம் உண்மைதான், அவர் ஏழையாக இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி இருக்கார்? அவர் ஒவ்வொரு நாளும் அணிந்து கொள்ளுகிற ஆடையின் விலை என்ன, அவர் ஆடைகளை பொருத்தப்படுகிற பட்டன் அதனுடைய விலை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு அவர் பகிரங்கமாக சொல்ல வேண்டும். ஆக பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர வேறு வேலை செய்யவில்லை. 140 கோடி மக்களும் எனது குடும்பம் என்று மோடி ரொம்ப பெருமிதமாக சொல்லுகிறார். 140 கோடி மக்களும் உங்களுக்கு குடும்பம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், மனைவியோடு சேர்ந்து வாழ தெரியாத, வாழ முடியாத மனிதன் மோடி. மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாதவன் எப்படி 140 கோடி மக்களோடு சேர்ந்து வாழ முடியும்? எப்படி 140 கோடி மக்களை தங்களது குடும்பம் என்று சொல்ல முடியும்? ஆகவே நாட்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கனவு காணுகிறார். சென்ற தேர்தலில் 2019 நாட்டில் அரசியல் கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டில் அங்கம் பெற்றிருக்கிற அனைத்து கட்சிகளும் சிதறி தனித்தனியாக போட்டியிட்டன. மோடி வெறும் 37% ஓட்டுகளை வாங்கி அவர் அதிகாரத்திற்கு வந்துவிட்டார். இன்றைக்கு பிரிந்து நின்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக ஒரே அணியாக களம் காண்கின்றன. பெரும்பாலான மாநிலங்களில் இந்தியா கூட்டணி உடன்பாடு செய்து கொண்டு கூட்டணியாக போட்டியிடுகிறது, தமிழகத்தை போல போட்டியிடுகிறது. ஆகவே இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும், மோடி திரும்பவும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது திட்டவட்டமான உண்மை. அதே போல் தமிழ்நாட்டில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியில் நாங்கள் போட்டி போடுறோம். சென்ற தேர்தலில் நள்ளிரவு கூட்டணி, பாஜக பாமக கூட்டணி நள்ளிரவு கூட்டணி, மற்றொன்று அதிமுக கூட்டணி கள்ள கூட்டணி. நள்ளிரவு கூட்டணியும் கள்ள கூட்டணியும் சென்றதில் ஒன்றாக தான் இருந்தாங்க. அவளை எதிர்த்து நாங்கள் இப்பொழுது யாரெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் தான் எதிர்த்து போட்டியிட்டோம். 40-ல் 39 வெற்றி பெற்றோம். இந்த முறை 40-ல் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, சென்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை காட்டிலும் மிக அதிக வாக்குகளை தமிழ்நாட்டில் நாங்கள் பெறுவோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், ஆற்றல் மிக்க செயல் வீரர் கோவிநாத் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இங்கேயும் கை சின்னம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.